சுகாதார ஆராய்ச்சி துறை மற்றும் உலக சுகாதார அமைப்பிற்கு இடையேயான ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ், மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அவர்கள் விளக்கமளித்தனர். தகவல் தொழில்நுட்ப உதிரி பாகங்கள் துறையில் உற்பத்தி அடிப்படையிலான 17,000 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு சாதனங்கள் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். In terms of numbers, IT PLI mein the budgetary outlay is 17,000 crores. The tenure of the program is 6 years. Expected investment is 2,430 crore. और जैसा आपने टेलीकॉम में देखा, पहले साल में 900 करोड़ एक्सपेक्टेड था, लेकिन 1600 करोड़ इन्वेस्टमेंट हुआ. इसमें भी लग रहा है कि द वे थिंग्स आर मूविंग, इन्वेस्टमेंट जितना हम एक्सपेक्ट कर रहे हैं उससे ज्यादा ही आएगा. நடப்பு கரீஃப் பருவத்திற்கு 1,08,000 கோடி ரூபாய் உரமானியம் வழங்க இன்றைய கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இதன் காரணமாக நடப்பாண்டில் உரம் விலை உயர்வு இருக்காது என அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் சுகாதார ஆராய்ச்சி மற்றும் உலக சுகாதார அமைப்பிற்கு இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் கூறினார். லேக்கின் சப்சிடி கே பீச்சே ஏஹி கேவல் கரீஃப் கே லியே 70,000 கரோட் ருபியா யூரியா கே பீச்சே 38,000 கரோட் ருபியா डीएपी के पीछे सब्सिडी के लिए खर्च किया जाएगा, यानी कि 1,08,000 करोड़ रुपया केवल खरीफ सीजन के लिए किसानों को सब्सिडी फर्टिलाइजर में दी जाएगी. बावजूद भी एमआरपी नहीं बढ़ाई जाएगी, किसान को वही रेट में जो आज यूरिया डीएपी एनपीके फर्टिलाइजर उपलब्ध हो रहा है वही रेट में उपलब्ध होता रहेगा. और भारत सरकार एक सीजन के लिए कुल मिला के 1,08,000 करोड़ रुपया का खर्च करेगी.